குறிப்பாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தின் போது தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிற பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கும். அதே மாதிரி நாகையில் அமைந்திருக்கிற மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக நாகை மாலி அவர்களை தேர்ந்தெடுத்து நியமித்திருப்பதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அதே போல் தமிழகத்தில் இருக்கிற உடனடியாக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான பிரச்சனைகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் உதவித்தொகை என்பது உயர்த்தி வழங்கப்படவில்லை. மிகவும் பரிதாபத்துக்குரிய வேதனைக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு இதர மாநிலங்களைப் போல வந்து உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆன்மீகவாதி தலை சிறந்த தெய்வ பக்தர் திரு பிரதிபா அடிகளார் அவர்கள் ஒரு ஆன்மீகத்தில் மிக சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் மதவெறியாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்த்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு பாஜக பகிரங்கமான மிரட்டல் விட்டுக்கொண்டு அவருடைய காரை அடித்து நொறுக்குங்க, அவர் கல்லால் அடிங்க போன்றதெல்லாம் இன்றைக்கு பொதுக்கூட்டங்களை மேடை போட்டு மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதியினுடைய உயிருக்கு உடல் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிலவுறதுனால அவருக்கு உடனடியாக காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவரும் ஏற்கனவே மனு கொடுத்துருக்காரு. எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஏற்கனவே கடன் தள்ளுபடி என்பதை அரசு அறிவித்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்கிறது. ஆனால் 2015-16 ஆண்டுகளில் குறுகிய கால விவசாய கடன்களை ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது மத்திய கால கடன்களாக மாற்றிட்டாங்க. எனவே இப்போது தள்ளுபடி செய்யப்பட்ட கடனில் அந்த மத்திய கால கடன் என்பது வரல. எனவே அந்த கடனை உடனடியாக தள்ளுபடி செய்யணும், அதன் மூலம் கொஞ்சம் விவசாயிகளுக்கு இருக்கிற கடன் சுமை குறையும் என்பதையும் நாம் வந்து வற்புறுத்தி இன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கு பழங்குடி மக்களுக்கான ஒரு ஆணையத்தை அமைத்திருப்பதற்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் பழங்குடி மக்களுக்கு பல இடங்களில் இன சான்றிதழ் வழங்குவது, குறிப்பாக திண்டுக்கல்ல மலைவேடன் பகுதியினருக்கு பல இடங்களில் பலருக்கு வழங்காமல் இருக்கிறாங்க. அந்த இன சான்றிதழ் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வந்து இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறோம். இப்படி முக்கியமான பல பிரச்சனைகளை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து இவைகளை தீர்க்கணும். இன்னும் சொல்ல போனால் கடலூர் மாவட்டத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நெல்லிக்குப்பத்திலிருந்து கைது செய்யப்பட்டு நெய்வேலி டவுன்ஷிப் காவல் நிலையத்தில் காவல் நிலைய படுகொலை செய்யப்பட்ட சுப்பிரமணியன் என்கிற கைதி, அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதன் மீது வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளவு காலம் ஆன பிறகு கூட அந்த காவலர்கள் மீது கைது செய்யப்படலை, அவங்க ஒரு நாள் கூட சஸ்பெண்ட் பண்ணப்படலை. இன்றைக்கும் அதே மாவட்டத்தில் குற்றவாளியாக இருக்கிற போலீஸார் இன்றைக்கும் அங்கே பணியில் நீடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே உடனடியாக அவங்கள பணி நீக்கம் செய்யணும், சட்டப்படி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அவர்களுக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த சுப்பிரமணியனுடைய மனைவி ரேவதிக்கு நீதிமன்றம் உத்தரவுப்படி வழங்க வேண்டிய அந்த உதவித்தொகை நஷ்டஈட்டுத் தொகை 30 லட்சம் ரூபாய் உடனே வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகளையும் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக உரிய முறையில் பரிசீலித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்பதை தெரிவிச்சிருக்காருங்கிறது தெரிவிச்சுக்கிறோம்.